T2 என்பன ஒரு ஹைட்ரஜன் அணுவின் முதல் மற்றும் இரண்டாம் கிளர்ச்சி நிலையில் உள்ள எலக்ட்ரான்களின் முறையான ஆற்றல் எண்கு. அணிற்கான போர் மாதிரியின்படி T1:T2 எனும் வீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த T1:T2ங்கிறது வந்து ஹைட்ரஜன் அணுவின் முதல் மற்றும் இரண்டாம் அணு கிளர்ச்சி நிலையில், உங்களுக்கு முதல் கிளர்ச்சி நிலை வந்து n=2, இரண்டாம் கிளர்ச்சி வந்து n=3. முதல் கிளர்ச்சி நிலை n=2ங்கும் போது T1 -13.6 Z²/n². உங்களுக்கு ஹைட்ரஜன்னால இசைங்கிறது 1, அதாவது அணியன் 1 -13.6 1²/n² வரும், அல்லது -13.6 n² வரும். இப்போ n=2ங்கிறதுல n2 போட்டோம்னா 2² வந்துடும். இப்போ 2² 4 -13.6/4 எலக்ட்ரான் வோல்ட்டு. அது n=3ங்கும்போது n-க்கு மேலே இங்கே 3 போடலாம். -13.6 இசைங்கிறது 1ங்கிறதுல -13.6/n² வந்து n=3 போட்டோன்னா n-ங்கிறது வந்து 3ங்கிறதுல 3² வந்து 9. இப்போ -13.6/9 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ T1:T2 வந்து என்ன பண்ணணும், T1 T2 வகுக்கணும் நம்ம. இப்போ -13.6/4 எலக்ட்ரான் வோல்ட் -13.6/9 எலக்ட்ரான் வோல்ட். -- அடிபட்டு போயிடும் வகுக்கும் பொழுது. அதே மாதிரி 13.6 அடிபட்டு போயிடும். அப்போ 1:4:1:9 வரும், அல்லது 9:4. அதனால் ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு சரியான விடை. 9:4 என்பது தான் சரியான விடை. அடுத்த வந்து √3 எனும் ஒளிவிலகல் எண் கொண்டதொரு கண்ணாடி பரப்பின் மீது ஒரு ஒளிக்கிலிருந்து 60° என்ற கோணத்தில் விழுகிறது. ஒளி விலகிய மற்றும் எழுப்புகளுக்கு இடையிலான கோணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த படம் வரைஞ்சாலும் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. இதான் வந்து என்னது உங்களுக்கு அந்த தளம், பெருகி தளம். இங்கே வந்து என்ன, இந்த பக்கம் மேலே காற்று ஏறனக்கூடிய காற்று, இது கண்ணாடி பரப்பு. என்னோடய ஒளிவிலகல் எண் தான் √3. இந்த காற்றுக்கு என்னது ஒளிவிலகல் வந்து 1. அப்போது இந்த பிரீதலுக்கு செங்குத்தாக உள்ள இந்த புள்ளி கோடுகளாக காட்டப்பட்டதான் உங்களுக்கு வந்து என்னது செங்குத்து கோடு. அப்போ செங்குத்து கோடுலேருந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு 60° கோணத்தில் வந்து படுது. இப்போ 60° போடும்போது ஒன்று உங்களுக்கு ஒளி விலகிய மற்றும் எழுப்புகளுக்கு இடையான கோணம் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ 60° போது உங்களுக்கு மியூ கோட் √3 வந்துச்சுன்னா இந்த 60° வந்து என்னது உங்களுக்கு tan 60° வந்து √3. அப்போ ஒளிவிலகல் எண் வந்து என்னது மியூ கோல்ட்டு tan IP அப்படின்னு வந்துடும். அப்போது ஐபிங்கிறது 60°ங்கிற கோணத்தில் வந்துடும். அப்போ ஐபிங்கிறது வந்து என்னது உங்களுக்கு அது படக்கூடிய கோணம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தலைவளைவு கோணமாக இருக்குது. இப்போ தலைவளைவு கோணமாக இருக்கும்போது அந்த எதிரொலிப்பு கதிரும் விலகிய கதிரும் ஒன்றுக்கு ஒன்று 90° இருக்கும், சரியா? இப்போ மியூங்கிற ஒரு √3 மதிப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 60° வந்து என்னது தலைவளைவு கோணமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம், சரியா? ஸோ அதில் வந்து அந்த தலைவலை கோணத்தில் இருக்கும் பொழுது ஒளிப்படும் பொழுது அந்த எழுக்கப்பட்ட கரும் விளைய கரும் 90° தான் இருக்கும். அப்போ 90° தான் ஆன்சர். அடுத்து எம் நிறை கொண்ட ஒரு கோடு தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ளது. அது 2:2:1 என்ற விதத்தில் நிலைகளை பெற்றுள்ள 3 துண்டுகளை வெடித்து சரிகிறது. அதை நம்ம படத்தில் காட்டியிருக்கோம் பாருங்க. எம் நிறைவுள்ள ஒரு கோடு தொடக்கத்தில் வந்து என்னது ஓய்வு நிலையில் இருக்கு, சரியா? அப்போ ஆரம்ப திசை வந்து சுழி. அப்போ என்ன பண்ணுதுன்னா அது 2:2:1 என்ற விதத்தில் நிறைகளை பெற்றுல 3 துண்டுல வெடிக்குது. அப்போ 3 கூட்டணும்னா 2+2+1 எனது 5 வருது. அப்போ முதல்ல வந்து 2/2m/5 போடலாம், அடுத்தது 2/2m/5 போடலாம், அடுத்தது எனது m/5. ஆக இப்போ இந்த 3 துண்டு வெடிச்சதும் போது சாமானியர்கள் கொண்ட துண்டுகள் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில். அப்போ இந்த இது இதுக்கும் இது வந்து ஒன்று கொண்டு செங்குத்து, ஏன்னா இது ரெண்டு சாமானியர்கள் ரெண்டுமே 2m/5 2m/5. அப்போ ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்த படத்தில் காட்டுறோம், ஓகேவா? மூன்றாவது அந்த லேசான துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த m/5 தான் குறைவான நிறை உள்ளது. இது வந்து எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு வந்து என்னது இந்த மாற கோட்பாடுபடி தொடக்க உந்தங்களின் மதிப்பு வந்து இந்த இது வந்து சமமாக இருக்கும். அப்போ இது பார்த்தா நீங்கள் ஓய்வு நிலையில் இருக்கல m:0, ஏன்னா m-ங்கிறது நிறை மூடு இந்த திசை ஆரம்ப திசை சொல்லி ஈக்குவல் என்னது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு -x திசையில் போகுது. இது வந்து -y திசையில் போகுது, சரியா? ப்ளஸ் இது வந்து வெக்டராக வச்சுருக்கோம், எந்த திசையில் போகணும்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். இங்கே அப்போ இது இங்கே நிறைய என்னது 2m/5 -VI, ஏன்னா -x திசையில் போல -VI. இது வந்து என்னது உங்களுக்கு -y திசையில் V·j, அதான் -VJ. அப்போ 2m/5ங்கிறது நிறை, அவருடைய திசைங்கிறது வந்து என்னது -VJ.
இது வந்து நிறை பகுதி, இது வந்து திசையும் ப்ளஸ் எம் பை ஃபைவ். இங்கே வந்து நம்ம தெரியாத மதிப்புங்களால் அதை வந்து நம்ம விடாஸ் சிக்டர்னு வச்சுருக்கோம், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே ஜீரோ வந்துருந்தா எம் இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அப்போ என்னது உங்களுக்கு, உங்களுக்கு இந்த டூ எம் அந்த எம் எல்லாம் பொதுவாக எடுத்து நான் முடியலாம், அந்த பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எம்மும் அந்த பக்கம் வந்துட்டுனா ஜீரோ ஆயிரும், சரியா? அப்போது உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே இந்த மாதிரி ஃபைவையும் பொதுவாக எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் ஃபைவையும் பொதுவாக எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் ஜீரோ ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், மைனஸ் டூ எம் மைனஸ் டூ எம் ப்ளஸ் எம் ஒன்று இருக்கும், சரியா? அப்போது அந்த எம் தான் எடுக்கணும், எடுத்துகிட்டு போய் வேலை. அப்போ என்ன வரும், மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். அந்த ப்ளஸ் ஒன் இன்ட்டு வி டேஸ் வி வெக்டர் டேஸ்னு இருக்கும். அப்போ வி வெக்டர் டேஸ் கொடுத்து இது மைனஸ் டூ மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டூ வந்துடும். ஸோ ப்ளஸ் டூ விஐ கேப் ப்ளஸ் டூ விஜே கேப்னு வரும். ஏன்னா இது ரெண்டு தான் மைனஸ் டெம், இது ப்ளஸ் டெம், இது இங்கேயே வச்சிட்டோம், இந்த மைனஸ் டெம் இந்த பக்கம் வந்துட்டு அதான் அப்படி இருக்குது. இப்போ வி வெக்டர் டேஸ் ஈக்குவல் டு டூ விஐ கேப் ப்ளஸ் டூ விஜே கேப். அப்போ இதோட எண் மதிப்பு வேணா என்ன பண்ணணும் உங்களுக்கு, ரூட் ஆஃப் டூ வி ஸ்கேர் ப்ளஸ் டூ வி ஹோல் ஸ்கேர் வந்துடும், டூ வி ஹோல் ஸ்கேர் டூ வி ஹோல் ஸ்கேர். அப்போது உங்களுக்கு ஃபோர் வி ஸ்கேர் ப்ளஸ் ஃபோர் வி ஸ்கேர்னு உள்ளே இருக்கும், அப்போ எயிட் வி ஸ்கேர்னு ரூட்டுக்குள்ள இருக்கும். அப்போ வெளில எடுக்கும்போது டூ ரூட் டூ வின் வந்துடும். அப்போ டூ ரூட் டூ வின் தான் சரியான விடை. அடுத்து ஆர் ஒன் மற்றும் ஆர் டூ, அது ஆர் ஒன் இஸ் வெரி கிரேட்டர் தென் ஆர் டூ என்ன மரங்களுடைய இரு உள்ளீடற்ற உள்ள கோளங்கள் வந்து சமன் முற்றில் பெற்றுள்ளன, மின்னழுத்தங்கள் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. வி ஈக்குவல் ஒன் பை ஃபோர் பை ஸ்டார்ட் கியூ பை ஆர் தான் அவங்களுக்கு ஃபார்முலா. இது வந்து ஏற்கனவே ஒன் பை ஃபோர் பை ஸ்டார்ட்ங்கிறது மாறலி, அதாவது கான்ஸ்டன்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கியூ வந்து அது உங்களுக்கு சமமான மின்னோட்டம் கொடுத்துட்டாங்க, அப்போ கியூவும் சமம். அப்போ இது ஏற்கனவே என்னது உங்களுக்கு மாறலி, கியூவும் சமம்னா அது மாறாமல் இருக்குது. அப்போ வி இன்வெர்ஸ்லி போஸ்ட் ஆர், அப்போ ஆரம் அதிகமாக இருந்தால் மின்னழுத்தம் குறையும், ஆரம் குறைவாக இருந்தால் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ சிறிய குலத்தின் மீது அதிகமாக அமையும் அந்த மின்னழுத்தம். வெப்பநிலை அதிகரிக்கும் நிலையில் மின்தடை என்பது, வெப்பநிலை அதிகரிக்கும் நிலையில் வந்து என்னென்னா உங்களுக்கு மின்தடை வந்து கடத்திகளுக்கும் குறைகடத்திகளும் தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்போது கடத்திகளுக்கு எப்படி இருக்கும் குறைகளுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, கடத்திகளுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு மின்தடை வெப்பநிலை வந்து நேர்குறி, குறைகளுக்கு வந்து மின்தடை வெப்பநிலையின் மதிப்பு வந்து எதிர்குறி. ஆகையால் கடத்திகளுக்கு மின்தடை வெப்பநிலை நேர்குறி மற்றும் குறைகடத்திக்கு மின்தடை வெப்பநிலை நேர்குறிங்கிறதால கடத்திகளின் மின்தடை வந்து அதிகரிக்கும், ஏன்னா அது வந்து மின்தடை வெப்பநிலை வந்து நேர்குறிங்கிறதால. ஆனால் குறைகடத்தில் இருக்கிறது மின்தடை எப்படி நெருக்குறீங்களால அந்த மின்தடையானது குறைகடத்திலே குறையும். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள ஏ பி மற்றும் சி ஆகிய மூன்று மின்சுற்றுகளில் வந்து பிஎன் சந்தியில் குறுக்கே சமமான மின்னழுத்த இறக்கத்தை பெற்றிருப்பது எவைன்னு கேட்டிருக்காங்க. மின்சுற்றி சி மட்டுமா, மின்சுற்றுகள் ஏ மற்றும் சி மட்டுமான்பா, அதுமாதிரி மின்சுற்றி ஏ மற்றும் பி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மின்சுற்றுகள் ஏ மற்றும் சி இதுதான் வந்து என்னது உங்களுக்கு சரி. காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே பிஎன் பிஎன் இருக்குது, ஓகேவா? அப்போ இங்கே வந்து என்னது நேர்மின் முனையோட பிஎன் வச்சுருக்காங்க, எர்மினுடைய என்ன நினச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டு பிஎன் சந்தி டயோடுகளும் அங்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு முன்னோக்கு சார்பில் இருக்குது. அதே மாதிரி சீலியும் பார்த்தீங்கன்னா என்பிஎன்பி, அதே மாதிரி என்ன இங்கே எதிர்மின் முனையோட என்னு நேர்மின் முனையோட பிஎன் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இவை ரெண்டும் என்னது முன்னோக்கு சார்பில் இருக்குது. அப்போ முன்னோக்கு சார்பில் என்னது உங்களுக்கு மின்தடையானது குறைவாக இருக்கும். இப்போ மின்தடையாக குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டுமே என்னது உங்களுக்கு சமமான மின்னழுத்த இறக்கத்தை பெற்றிருக்கும், இந்த சுற்று ஏயும் பியும். அதனால் ஆப்ஷன் டூ மின்சுற்றுகள் ஏ மற்றும் சி தான் சரியான விடை. இயங்கும் இரு தூள்களது இடப்பெயர்ச்சி நேர வரைபடங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவர்கள், அதாவது எக்ஸ் எச்சோடு 30 டிகிரி அதே 45 டிகிரி கோணங்களை மேற்கொள்கின்றன, அது முறையான திசைகள் வீதம் கேட்டிருக்காங்க. இப்போ இடப்பெயர்ச்சி பை நேரம்ங்கிறது தான் அது உங்களுக்கு திசையகம். அப்போ இதோட சாய்வு எடுத்தால் போதும், சாய்வுங்கிற என்னது டிஎக்ஸ்பி டிடி ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ வி ஒன்னுங்கிறது என்னது டேன் தீட்டா ஒன், வி டூங்கிறது டேன் தீட்டா டூ. இப்போ டேன் தீட்டா ஒன்று போது தீட்டா ஒன்று 30 டிகிரி, அப்போ டேன் 30, தீட்டா டூ வந்து 45 டிகிரி, அப்போ டேன் தீட்டா டூங்கிறது டேன் 45 டிகிரி. அப்போ ரெண்டுக்குள்ள வீதம் எடுக்கும்போது என்னது 1/√3, சரியா? ஏன்னா டேன் 45ங்கிறது ஒன்று, டேன் 30ங்கிறது 1/√3, அதில் 1:√3 வந்துடும். அது 10 மீட்டர் நீளம் மற்றும் 10^-2/√5 மீட்டர் ஆரம் கொண்டது தாமிர கம்பி 10 ஓம் மின்தடை பெற்றுள்ளது, 10 வோல்ட் பை மீட்டர் எனும் மின்முளை செறிவிற்கான கம்பியின் மின்னோட்ட அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10^-2/√5 கொடுத்துருக்காங்க. இந்த உங்ககிட்ட எழுதியிருக்கோம்,
எல் வந்து 10 மீட்ரு. அப்போ இதுலேருந்து ஆரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், குறுக்கிட்டு பரப்பு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது குறுக்கிட்டு பரப்புங்கிறது ஒரு வட்ட வடிவங்கிறதால ஒரு கம்பிக்கு. அப்போது ஏ கொள்ள பை ஆர் ஸ்கொயரு. இப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் போது இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴ பைனு வரும். ஏன்னா ரூட் பை ஸ்கொயர் பண்ணும்போது பை வரும். இப்போ ஏற்கனவே இங்கே பையும் அந்த பையும் அடிபட்டு போயிடுச்சுன்னா 10⁻⁴ மட்டும்தான் இருக்கும். ஸோ 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் வந்து ஏ. மின்னோட அடுத்து என்னது, ஜே கொள்ள ஐ பை ஏ. ஓகேவா, பை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து என்னது, மின்புலச் செறிவு கொடுத்துருக்காங்க இங்கே 10 வோல்ட் பை மீட்டர். அப்போ வி ஜே கொள்ள ஐ பை ஏ, ஐக்கு பதிலாக வி பை ஆறு இன்ட்டு 1/A. விங்கிறது வந்து இஎல் பை ஆர் இன்ட்டு ஏ ஆர்ஏ. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஆர்ஏ அதாவது அந்த ஆர்ஏ இது கொடுத்தீங்களா, அது அப்புறம் இந்த எல் இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது பார்த்தோன்னா ஆர்ஏ கொண்டு எல் பின்னு வருமா. அப்போ உங்களுக்கு என்னது, இந்த இதில் ஜேயோட மதிப்பில் வந்து என்னது உங்களுக்கு இஓட மதிப்பு பார்த்துக்கிட்டோன்னா 10, சரியா. அடுத்தது வந்து இந்த ஆரோட மதிப்பு என்னது 10, ஏ வந்து 10⁻⁴. அப்போ வந்து என்ன, 10 வோல்ட் பை மீட்டர் என மும்பலை செறிவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு வந்து நீளம் வந்து 10 வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எல்லுக்கு 10. அப்போ உங்களுக்கு 10 × 10 = 100. இல்லை இந்த பொருள் 10 அடிச்சிடலாம். இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 அடிச்சுனா 10 இருக்கும். இங்கே 10⁻⁴, 10⁻⁴ 1/10⁻⁴, 10⁻⁴ எழுதலாம். மேலே வரும்போது ஏற்கனவே 10 இருக்குது. இப்போ 10⁻ உங்களுக்கு 10ங்கிற 10⁻1, 10⁻⁴ 1/10⁻⁴ 10⁻⁴ வருதா. அப்போ உங்களுக்கு 10⁵ன்னு வந்துடும். அதே மாதிரி ஜே ஈக்குவல் சிக்மா இ. அப்போது இதுலேருந்து இ/ரோ ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு, இஎல்/ஆர்ஏ. ஏன்னா சிக்மாங்கிறது என்னது 1/ரோ. ஓகேவா, அப்போ சிக்மா கூட 1/ரோ போட்டோம்னா இ/ன்னு வந்துடும். நமக்கு ஏற்கனவே ஜே எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இங்கே இஎல்/ஆர்ஏன்னு சொல்லிடுவோம். அப்போது உங்களுக்கு என்னது, இ 10 எல் 10. அதே மாதிரினா உங்களுக்கு வந்து ஆர்ஏ, இங்கே ஆர்ஏ கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்னது, ஆறு வந்து 10, ஏ வந்து 10⁻⁴, 10⁻⁴. இந்த இங்கே ஒரு பை கூட தேவையில்லை, கரெக்டாக என்னென்னா உங்களுக்கு பை தேவை கிடையாது உங்களுக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது உங்களுக்கு இங்கே 10⁵ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். இது ஒரு வகையான கணக்கீடு. இது பயன்படுத்தினாலே போதும், நம்ம இது எப்படியும் கணக்கிடலாம் அப்படின்னு காட்டியிருக்கோம். அப்போ இதால் அது ஒன்று இது மாதிரி நூற்று முதல் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம், அதிலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 10⁵ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. அடுத்து வந்து 2000 கிலோகிராம் மின் தூக்கி ப்ளஸ் பயணிகள் ரெண்டையும் சேர்த்து 2000 கிலோகிராம் எனும் பெரும பளவு கொண்டதொரு மின் தூக்கி 1.5 மீட்டர் எஸ்பர்மனஸ் எனும் மாறாவதோடு மேலே செல்கிறது. அது இயக்கத்தை எதிர்க்கும் வகையிலான ஒரு ஆய்வு விசை வந்து 3000 நியூட்டன். 1000 விசை வந்து 3000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. மோட்டார் மின் தூக்கி வழங்கும் போது சிறும திறன் வாட்டுகளில் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜி வந்து 10 மீட்டர் எஸ்பவர்-2. மாறாத செய்யும் கொடுத்துருக்கதால முடுக்க வந்து சுழியாகுது, சரியா. அப்போ என்னது, இலுவிசிட்டி, இந்த இலுவிசிட்டி ஈக்குவல் என்னது, டபிள்யூ ப்ளஸ் எஃப். டபிள்யூங்கிறது என்னென்னா இந்த மின் தூக்கி ப்ளஸ் பயணிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்போ 2000. எஃப்ங்கிறது என்னது, உராய்வு. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டையும் கூட்டும் பொழுது தான் உங்களுக்கு இந்த 76 சமமாக இருக்கணும், சமநிலையில். அப்போ இங்கே அந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 2000 கிலோகிராம், சரியா. இங்கே ஜி 10 கொடுத்துருக்கோம். அப்போது டபுள்யூங்கிறது என்னது, 2000 × 10, அப்போ 20000, சரியா. ஏன் டபுள்யூங்கிறது வந்து எம்ஜி, எம் தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ எம்இன்டு ஜி தான் டபுள்யூ. ஸோ 2000 × இந்த ஜி வந்து 10ங்கிறதால 20000 ப்ளஸ் எஃப் என்ன ஒரு ஆய்வு 3000. ஸோ 23000 நியூட்டன் வரும். திறன்கிறது என்னது, டி இன்ட்டு வி, சரியா. இந்த இழுவிசை இன்ட்டு அந்த திசைவேகம். அப்போது 23000 × V இந்த 1.5 நம்ம பெருக்கணும்னா 34500 வாட் கிடைக்கும். அதுதான் ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. அடுத்து வந்து என்னென்னா, உங்களுக்கு 100 கிலோவாட் பரப்பி தனது நல்லியல்பு நிலையில் வந்து ஒரு மணி நேரத்தில் கதவு வீசப்படும் ஆற்றல் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ திறன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆற்றல் என்னது, ஈக்குவல் பிஇன்டிடி. அப்போ இந்த 100 கிலோவாட்டையும் 1 மணி நேரத்தையும் பெருக்கணும், சரியா. ஆனால் கிலோவாட்டுங்கிறது வந்து கிலோ ஜூல் பர் செகண்ட், வாட்டுங்கிறது ஜூல் பர் செகண்டு. அப்போ இது என்ன பண்ணணும், 1 மணி நேரத்தை வினாடியில் மாற்றணும். பிங்கிறது 100, கிலோவுக்கு 10³, வாட்டுக்கு என்னது ஜூல் பர் செகண்ட் வந்துடும். இங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு என்னது, 3200 வினாடிகள். அப்போ 3200 பெருக்கணும், 36 × 10⁻⁷ வரும்.
ஏன்னா இங்கே 2 0, இங்கே 2 0 4, இங்கே 10 13 7, 10 7 வந்துடும். அப்போது மூணாவது ஆப்ஷன் 32 10 7 ஜூலு தான் சரியான விடை. எழுது கட்டப்பட்டதொரு கம்பியின் மீதான தொடக்க இழுவிசை இரட்டிப்பாக்கப்பட்டால் அந்த கம்பி, அதாவது கம்பி வெளியே செல்லும் ஒரு குறுக்கலையின் தொடக்க மற்றும் இறுதி வேகங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ வேகம் வந்து என்னது, இழுவிசைக்கு இருமடிக்கு இருமடி மூலத்துக்கு வேகத்தில் இருக்கும். அப்போ விஐ பை விஎஃப் யூக்கள் என்னது, ரூட் ஆஃப் டிஐ பை டிஎஃப். இது தொடக்கநிலை, இது இறுதிநிலை. அப்போ விஐ பை விஎஃப் யூக்கள் ரூட் ஆஃப் தொடக்கநிலை டி, அதுக்கப்புறம் என்னது ரெட்டிப்புங்கும் போது 2 டி, டிஇடி அடிபட்டு வரும். அப்போ 1/√1 வரும். ரூட் ஒன்னுங்கிறது ஒன்று தான், √2. ஓகேவா, 1/√2 அல்லது 1:√2, ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. அடுத்து ஒரு ஏசி மொழி உச்சி மின்னழுத்தம் வந்து சமமாக இருப்பது என்பது என்னென்னா, உங்களுக்கு நேரடியாக சொல்லிடலாம், ஏசி மின்னழுத்தம் ஆரம்பிச்ச மதிப்பு என்னது, √2 மடங்கு அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, அடுத்ததா உங்களுக்கு அரை அலை சிறிதத்தில் உள்ளீட்டு அதிர்வு வந்து 60 ஹெர்ட்ஸ் எனில் வெளியீட்டு அதிர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அரை அலை சிறிதத்தில் எப்பொழுதுமே என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளீடு அதிர்வுன்னும் வெளியீடு அதிர்வுன்னு சமமாக தான் இருக்கும். அப்போ உள்ளீடு அதிர்வு 60 ஹெர்ட்ஸ்னா வெளியீடு அதிர்வு 60 ஹெர்ட்ஸ் தான். தலகோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியன ரெண்டுமே, தலகோணம் திண்ம கோணம் ரெண்டுமே எனது பரிமாணம் கிடையாது, ஆனால் அளவுகள் இருக்குது. ஓகேவா, தலகோணத்துக்கு டிகிரி, அதாவது தலகோணத்துக்கு வந்து ரேடியனு, திரும்ப கோணம் வந்து ஸ்டெரேடியன், அதுதான் ரெண்டு அழகு. தலைவனத்துக்கு வந்து ரேடியனுங்கிறது அழகு, திரும்ப கோணம் வந்து ஸ்டெரேடியன் அழகு, ஆனால் வந்து ரெண்டுக்கும் அது பரிமாணம் கிடையாது. 1 மில்லிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு நெடிய நீள்வழி சுருள் 1 மில்லிமீட்டரில் 100 சுற்றுகளை பெற்றுள்ளது. அந்நீள்வழி சுருளில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. நீள்வழி சுருளில் மையத்தில் அமைந்துள்ள காந்தப்புல சரிவு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. காந்தப்புல சரிவு ஃபார்முலா என்ன, பி குழு மீ நாட் எண்ணெய், எண்ணுங்கிறது என்னென்னா ஒரு நிலத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை, அலை கேபிட்டல் N/L மின்டை, மீனாட்டுக்கு 4.10/7. என்னங்கிறதுனா வந்தது 1 மில்லிமீட்டர் 100 சுற்றுகள்னா 1 மீட்டருக்கு என்ன போகணும், 10^-3, 100/10^-3. ஐங்கிறது வந்து 1 பிரதிட்டு இருக்கும். அப்போ இது சொல்லி போனால் 12.56 × 10^-2 டெஸ்லா கிடைக்கும், அதாவது ஆப்ஷன் 4 கிடைக்கும்.